நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் பாராட்டுக்குரியது தான். ஆனால் அதுக்காக எடுக்கிற முயற்சிகள் சரியான திசையில் போகுதா, ஜென்யூனான கம்பெனியில் தான் முதலீடு செய்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்லைன் மோசடிகளை பற்றி ஒரு நாளைக்கு 100 செய்தி வந்தாலும் ஏமாந்து போகிறவங்களோட லிஸ்ட்டு அதை விட பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு யார் தான் முற்றுப்புள்ளி வைப்பாங்கங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. சென்னை அம்பத்தூரில் வசிச்சுக்கிட்டு வராரு பாலமுருகன். தனியார் பேங்க்ல வேலை, வாங்குற சம்பளத்தை வச்சு குடும்ப தேவைகளை முழுசாக நிறைவேற்ற முடியலை. ஸோ பார்ட் டைம் ஜாப்கான தேடலில் இறங்கியிருக்காரு பாலமுருகன். அப்படித்தான் ஒரு நாள் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அவரோட கண்ணில் அந்த விளம்பரம் பட்டுச்சு. அதிலிருந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோனை போட்டாரு பாலமுருகன். மறுமுனையில் பேசினவர் பிட்காயின் ட்ரேடிங்கில் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்களை ஷேர் பண்ணவர் ட்ரேடிங் செய்கிறதுக்கு வசதியாக யூசர் நேம் பாஸ்வேர்டும் சொன்னார். ட்ரேடிங்கில் ஸ்மார்ட்னஸ் ரொம்ப முக்கியம்னு இனிப்பாக பேச ஆரம்பித்த அந்த குரல் முதலீடுகளை பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுச்சு. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லாபம் அடுத்த செகண்டே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும்னு நம்பிக்கையாக பேசியிருக்கு. அதை அப்படியே நம்பின பாலமுருகன் குரூப்பில் ஷேர் பண்ண பல பேங்க் அக்கௌண்ட்டுகளுக்கு பணத்தை அனுப்பியிருக்காரு. இப்படி பாலமுருகன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 55,38,000. ஆனால் சொன்னபடி எந்த ப்ராஃபிட்டும் அவருக்கு திரும்ப வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் ஏமாத்தப்பட்டதை புரிஞ்சுக்கிட்ட பாலமுருகன் ஆவடி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். விசாரித்த போலீஸ் அவர் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ஸை ஆய்வு பண்ணாங்க. அதில் ஒரு அக்கௌண்ட் சென்னைக்கு பக்கத்தில் ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த டோமினிக்குன்றவருக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சது. சைலண்டாக அவரை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. என்கொயரியில் பாலமுருகன் மாதிரி நிறைய பேருக்கு வலை வீசி ஏமாத்தினதை பற்றி டோமினிக் சொல்ல சொல்ல போலீஸே அதிர்ச்சி ஆனாங்க. ஏமாற்றி வாங்கின பணத்தை டெல்லியில் இருக்கிற மோசடி கும்பலுக்கு அவர் கைமாற்றி விடுறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது. கஷ்டப்படாமல் எந்த விஷயமும் ஈஸியாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மோசடி வலையில் விழாமல் தப்பிச்சிடலாம்.